ட்யூப் தமிழ் வணக்கம். வடக்கு மாகாண சபை தேர்தல் கூட்டமைப்புக்கும் தமிழ் அரசு கட்சிக்கும் மிகவும் முக்கியமானது. இந்த தேர்தலில் களமிறங்கும் வண்ணம் மாவை சேனாதிபதி ராஜாவுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக தயார்படுத்தப்பட்ட விடயங்களில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்ற நிலை. இந்த தேர்தல்களை எதிர்கொள்ளும் விடயத்தில் வடக்கிலும் தெற்கிலும் பொதுவான அரசியல் மாற்றம் ஒன்றுக்கான சூழல் தென்பட ஆரம்பித்து உள்ளது. இதேவேளை வடக்கு கிழக்கிலும் இதே நிலைதான் காணப்படுகின்றது. பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் 3-4 அணிகளாக பிரிந்து நின்று மோதிக்கொண்டன. இதனால் தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறிப்போக இபிடிபி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, பொதுஜன பெரமுன போன்ற அரசு அல்லாத அரச ஆதரவு கட்சிகள் வடக்கு கிழக்கில் உள்ள ஆசனங்களுக்கு பங்கு போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏகபோகம் உடைந்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியனவும் ஆசனங்களை கைப்பற்றி விடுகின்றன. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஆசனங்கள் பகிரப்படாமை பிரச்சினைக்குரிய விடயமாக கருதப்படாவிடிலும் இந்த நிலையிலேயே மாகாண சபை தேர்தல்களில் ஒருங்கிணைந்து அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான முனைப்புகள் இரண்டு தரப்புகளும் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலின் தெற்கில் அரசியல் ஐக்கிய தேசிய கட்சி உடைந்தது முக்கியமானதொரு மாற்றமாக இருந்தது. அந்த கட்சியில் இருந்து பிரிந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான கூட்டணியை உருவாக்கி போட்டியிட்ட சஜித் பிரேமதாசாவினால் வெற்றி பெற முடியவில்லை. அதுபோல ஐக்கிய தேசிய கட்சியினால் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை தவிர வேறெந்த ஆசனங்களை கூடவும் கைப்பற்றவும் முடியவில்லை. இந்த வரலாற்று தோல்வி ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரமன்றி சஜித் பிரேமதாசா தரப்புக்கும் ஒற்றுமையின் அவசியத்தை உணர வைத்துள்ளது. அதனை விட இரண்டு தரப்புகளும் தனித்தனியாக பிரிந்து செயற்படும் நிலையில் ஆளும் கட்சி அரசுக்கு பலம் பெற்று கொண்டிருப்பதையும் அவர்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக தெரிய வருகிறது. இப்போதைக்கு விரும்பியோ விரும்பாமலேயோ ரணில் சஜித் தரப்புகளுக்கு இடையில் ஒரு தற்காலிக கூட்டாவது தேவைப்படுகிறது. இதனை முன்னிறுத்தி இப்போது உள்ளக பேச்சுக்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சுக்களில் எட்டப்படும் இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் தான் இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது தெரிய வரும். ஜனாதிபதியாக கோத்தபாய ராஜபக்ச பொறுப்பேற்று ஒரு வருடம் கழிந்துவிட்டது. தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்து 4 மாதங்களே நிறைவடைந்து விட்டன. ஆனாலும் நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கான எந்த திட்டங்களையுமே அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியவில்லை. பொருளாதார ரீதியில் நாடு பின்னடைவை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் போக போக இன்னும் மோசமடையுமே தவிர மீட்சி அடைவதற்கான எந்த ஒளிக்கீட்டும் தென்படவில்லை. இவ்வாறான நிலை தேர்தல்களில் பொதுவாக எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் சார்பாகத்தான் இருப்பதும் இல்லை. அது ஆளும் கட்சிக்கு எதிரான அலையையே தோற்றுவிக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களை எதிர்கட்சியின் பயன்படுத்தி கொள்ள தவறும் போதுதான் ஆளும் கட்சி இன்னும் பலமடைகிறது. இதனை கவனத்தில் கொண்டு நமது பிளவுகளால் ஏற்பட்டுள்ள பலவீனங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒன்று திரள வேண்டும். அரச ஆதரவு தமிழ் தேசிய விரோத நிலைப்பாட்டிலே உள்ள பேரினவாத கட்சிகளில் ஆசனங்களை கைப்பற்றப்படாமை மிகவும் ஆபத்தானதொரு நிலையாகவே பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமை அவசியமென்று தீர்க்கமாக வலியுறுத்தப்படும் நிலை ஒன்று காணப்படுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஒன்றுபாட்டு நிலைப்பாட்டுக்கு இணங்க வர தயங்கினாலும் ஏனைய தரப்புகளில் விரும்பியோ இணைந்து செயற்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் தமிழர்களினுடைய நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்றதை மக்கள் உணர்வார்கள். மற்றொரு வியூகத்தின் ஊடாக சந்திப்போம். நன்றி.